வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜெயந்தி. இன்று நாம் காண்பது பாதாம் பருப்பில் உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சத்துமிக்க பாதாம் பருப்பு ஒரு டம்ளர், பச்சரிசி 1/2 டம்ளர். சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பல ஐட்டமாக தீபாவளி வருது, இனிமேல் நிறைய ஐட்டம் போடுற வீடியோவை பாருங்கள். வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருங்க. அரிசி 3 மணி நேரம் ஊறட்டும், பாதாம் பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும். அந்த பருப்பு லைட்டாக நீங்கள் அப்படி இது பண்ணி கட்டை விரல் அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த தோல் போயிடும். அந்த தோல் போனோடனே நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கு தான் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக வந்துடும். நல்லா உரித்து எடுத்துருங்க தோலை. பச்சரிசி ஊறி போச்சு, நல்லா 4-5 முறை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி வடிகட்டுற வயதில் வெள்ளத்துளி போட்டிருக்க வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம எப்பயுமே செய்கிற உப்புமா மாதிரி தான். இதெல்லாம் பாதாம் பருப்பு கொஞ்சம் கலந்து செய்கிறோம். பாதாம் பருப்பு நிறைய போட்டு செய்கிறதால டேஸ்டாக இருக்கும். கூட செய்கிற பக்குவம் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். நார்மலாக செய்கிற மாதிரி இருக்காது. வீடியோவை பாருங்கள். நல்லா காய வச்சுட்டு நல்லா ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க. நான் 2 பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நைஸாக மாவு பொடியாக, அது வந்து அடுத்த வீடியோ போடுறோமா உங்களுக்கு. தீபாவளி நெருங்கிறதால உங்களுக்கு பலகாரம் ஐட்டம் வீடியோ லைனாக வரும். இப்போ வந்து 1 கிண்ணம், அதாவது 200 கிராம் இருக்கும் ரவை அளவுக்கு தனியாக இதை கொஞ்சம் உடச்சி எடுத்துருங்க. அதாவது பச்சரிசியும் பாதாம் பருப்பியும் ரவை அளவு நல்லா காய வச்சு உடச்சி எடுத்துருங்க. மிஷினில் கொடுத்து நிறைய இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடுங்க. தாளிப்புக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், நம்ம எலஞ்சி பெருங்காயம், ஜீரகம், கடுகு. முக்கியமாக இதுக்கு பெருங்காயம் மெயினாக அவசியம் போடணும். நாஸ்டிட்டாவால் சட்னி காட்டி அளவு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலையை போடுங்க. டீ வந்து மீடியமாக வைங்க, ஐ டீ வைக்காதீங்க, மீடியமாகவே கடைசி வரைக்கும் செய்யலாம். சாதாரணமான அரிசி உப்புமாவை வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கடுக்கு வடிச்சிடுச்சு, கருவேப்பிலை. பாதாம் பருப்பில் செய்யும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்த வேணவே வேணாம் தூக்கி போடுவாங்க. நம்ம இந்த மாதிரி மாற்றி செய்யும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சிலாம் நம்ம கொடுத்தோமா பசங்க தூக்கி போட்டுறவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், தெரியவே தெரியாது. எப்பயுமே இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா செவரட்டும். செவந்த உடனே
இதுக்கு முக்கியமாக நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா, அரிசி வந்து நம்ம வந்து தனியாக வறுப்போம், தனியாக வறுத்து உப்மா செய்யும்போது அது வந்து நமக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கூட அரிசி மாவு சேரும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். எலச்சி பெருங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு, அவர் இருந்தால் தான் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். எலச்சி பெருங்காயம் தான் வாசனையாக இருக்கும், செய்யும்போதே கம கம கமன்னு வருது. இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு புடி அதிகமாகவே சாப்பிட்லாம். நல்லா செவர் வச்சுருங்க, பொன்னிறமாக செவரணும். பொன்னிறமாக செவந்த உடனே நம்ம வேறு இடம் மாற்றிடலாம், பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே கடாயில் கலருவோம். ரெண்டரை வச்சுருக்கேன் தண்ணி, நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ரெண்டரை ஊற்றிக்கிங்க. பல பலன்னு கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா ரெண்டு டம்ளர் வைங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கணுன்றதால ரெண்டரை டம்ளர் வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப சால்ட்டு, ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் அந்த தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் விட்டீங்கன்னா கையில் ஒட்டாது, கையில் கடாயில் எதுலேயுமே அந்த உப்புமா வந்து ஒட்டாது, டேஸ்ட்டாக இருக்கும், அடி பிடிக்காது. நல்லா ஓலை கொதிக்குது இந்த டைமில், நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு லைட்டாக தொலைவிட்டு நல்லா கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து இது பண்ணுங்கள். கம கமண்ணு பாதாம் அரிசி உப்மா அரிசி உப்மா ரெடிமா. அட 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 அட, உடனே போய் செய்யுங்க பார்க்கலாம், உடனே செய்யுங்க.